உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் அரசாங்கத்தை கடுமையாக சாடியுள்ள நாமல். வியாழேந்திரன் வீட்டிற்கு முன் நடந்த படுகொலை, செயலிழந்த சிசிடிவி, திடுக்கிடும் உண்மைகள். யாழில் ஆலயம் ஒன்றில் மின்சாரம் தாக்கி ஆணொருவர் உயிரிழப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அனுர அரசு விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. சிறுசாலைக்கு சென்ற ஜனாதிபதி அனுர, காணொலி குறித்து வெளியான அறிவிப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை வெளியிடுவது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் குருடாகவும் செவிடாகவும் செயற்படுவதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் தனது சமூக வலைதள பக்கத்தில் இட்ட பதிவொன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கை வெளியீடு கட்டுப்பாட்டை மீறியுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் அறிக்கையில் விடுபட்ட பக்கங்கள் இன்னும் இருப்பதாக ஒரு கருத்து நிலவி வரும் நிலையில் அரசாங்கம் அதனை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அரசாங்கம் அறிக்கைகளை வெளியிடுவதில் குருடாகவும் செவிடாகவும் செயற்படுகிறது. வெறும் பேச்சு மாத்திரமே, எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சந்தேகங்கள் நிறைந்திருக்கும் விடயங்களில் அரசாங்கம் பதில் சொல்வது அவசியமானதென குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சேனல் 4 அறிக்கை மற்றும் குறித்த தாக்குதல் தொடர்பில் புலனாய்வு அமைப்புகள் செயற்பட்ட விதம் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின் பக்கங்கள் காணாமல் போனவை தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என அமைச்சர் விஜிதஹேரத் கடந்த வாரம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கூறியிருந்தார். எனினும் இது தொடர்பில் கடந்த 14 தேதி ஊடக சந்திப்பொன்றில் கருத்து வெளியிட்டிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில விசாரணை அறிக்கையில் எந்த பக்கங்களும் காணாமல் போகவில்லை என குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் இதுவரையில் வெளியிடப்படாத ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பான 2 அறிக்கைகள் ஜனாதிபதியின் வசம் உள்ளதாகவும், 7 நாட்களுக்குள் ஜனாதிபதி அவற்றை பகிரங்கப்படுத்தாவிட்டால் தாம் அவற்றை வெளியிட தயாராக உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையிலேயே நாமல் ராஜபக்ஷ குற்றம் இவ்வாறானதொரு கருத்தை பதிவிட்டுள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கையினை வெளியிடுவது ஜனாதிபதியின் பொறுப்பாகும் என ஐக்கிய ஜனநாயக குரல் கட்சியின் ஊடக பேச்சாளர் ரவிக்குமதேஸ் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் வீட்டிற்கு முன்பாக படுகொலை செய்யப்பட்ட தனது சகோதரனின் உச்சம் தலையில் கம்பியால் அடித்த தடமுள்ளது. உடலில் பல பகுதிகளில் அடிகாயங்கள் காணப்படுவதாகவும், அவர் துப்பாக்கிச் சூட்டிற்கு உள்ளாகி உயிரிழந்ததாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கொலை செய்யப்பட்ட இளைஞனின் உறவினர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இது தொடர்பில் நேற்று மட்டு ஊடக அமையத்தில் உயிரிழந்த பாலசுந்தரத்தின் தந்தை, தாயார், சகோதரி ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்தனர். குறித்த சம்பவம் தொடர்பிலான சாட்சியங்களை அளிக்கும் பணிகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதுடன் வழக்கினை திசை மாற்றும் செயற்பாடுகளையும் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர். அத்துடன் ராஜாங்க அமைச்சரின் வீட்டிலுள்ள சிசிடிவி கேமரா 3 மாதங்களாக வேலை செய்யவில்லை என்பது, அவர் சம்பவம் நடந்தபோது கொழும்பில் இருந்தார் என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சகோதரி தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சேவை இந்த நாட்டிற்கு மீண்டும் தேவைப்படலாம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது தனி ஒரு ஆளாக சவாலை ஏற்றவர்தான் ரணில் விக்ரமசிங்க. அவர் அன்று சவாலை ஏற்றாதானால்தான் மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு நாட்டை ஆளுவதற்குரிய அனுபவம் குறைவு. எனவே நாட்டை சரியாக வழிநடத்த முடியாமல் பொருளாதாரம் மீண்டும் சரிந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவம் இந்த நாட்டிற்கு தேவைப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையின் சமையலறையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பார்வையிட்டதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொளி போலியானதென சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்ற புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அண்மையில் வெலிக்கடை சிறைச்சாலைக்கோ அல்லது வேறு எந்த சிறைச்சாலைக்கோ கண்காணிப்பு விஜயம் மேற்கொள்ளவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் பதிவு செய்தாலோ அல்லது காட்சிகளை எடுத்தாலோ சிறை தலைமையகத்தில் சிறப்பு அனுமதி பெற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான
காணொலி காட்சிகளை பெறுவதற்கு எந்த ஒரு ஊடக நிறுவனமும் அனுமதி பெறவில்லை எனவும் படப்பிடிப்புகள் எதுவும் இடம்பெறவில்லை எனவும் சிறுசாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் அலனித்தீவு பகுதியில் இன்றைய தினம் மின்சாரம் தாக்கி ஆணொருவர் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஐந்தாம் வட்டாரம் அனிலத்தீவு பகுதியைச் சேர்ந்த நடராசா துஷ்யந்தன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் அனிலத்தீவில் உள்ள ஐயனார் ஆலயத்தில் பாடல் ஒலிபரப்புவதற்காக மின்சார இணைப்புகளில் ஈடுபட்ட போது தவறுதலாக மின்சாரம் தாக்கியுள்ளது. இந்நிலையிலேயே அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடற்கூற்று பரிசோதனைக்காக அவரது சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து ஊர்காவற்றுறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை மீளாய்வு செய்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்ட மூவரடங்கிய குழு அவர்களின் சிறப்புரிமைகள் மற்றும் தேவைகள் தொடர்பில் எழுத்து மூல அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் தொடர்பில் தற்போதுள்ள கட்டளை சட்டங்களை ஆராய்ந்து பரிந்துரைகளை வழங்குவதற்காக அனுரகுமார திசாநாயக்கவினால் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. பல முன்னாள் ஜனாதிபதிகள் தமது சமர்ப்பிப்புகளை ஏற்கனவே குழுவிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் தொடர்பில் குழுவினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சிறப்புரிமைகள் தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என அமைச்சர் விஜிதஹீர தெரிவித்துள்ளார். மேலும் உரிமைகள், கொடுப்பனவுகள் மற்றும் சிறப்புரிமைகள் சட்டமூலத்தின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஓய்வூதியம், உத்தியோகபூர்வ வீடு, 3 வாகனங்கள், எரிபொருள் மற்றும் தனிப்பட்ட சீலாளருக்கான உரிமை மட்டுமே உள்ளதெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.